ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டனான MS Dhoni அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுமே வந்து மிகப்பெரிய சோகத்துல தான் இருக்காங்க. இது உண்மையிலேயே எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலா இருந்துட்டு தான் இருக்கு. இது வெறும் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, கிரிக்கெட் துறையை சார்ந்த பிரபலங்களுக்கும் இது வந்து உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. சோ கிரிக்கெட்ல இருக்கிற ஜாம்பவான்கள், கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்றத பத்தி நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தோம்னா, சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க இந்திய டீமுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப அதிகம், அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் சேர்ந்து 2011 வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணதான் என்னுடைய பெஸ்ட் மூமெண்டா இருந்திருக்கு. சோ உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கும் உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் என்னுடைய விஷஸ் அப்படின்ற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் சொல்லிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா பிராவோ. பிராவோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, கங்கிராட்ஸ் அ கிரேட் அ மை பிரதர், உங்களுடைய கரியருக்கு என்னுடைய கங்கிராச்சுலேஷன், அண்ட் அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் வாண்ட் டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாமே உங்களுடைய லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக சொல்லிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 2020 IPL, உங்களோட ஹெலிகாப்டர் ஷாட்காகவும் IPL 2020க்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எவ்ரி கிரிக்கெட்டர் ஹாஸ் த எண்ட் திஸ் ஜேர்னி ஒன் டே, பட் ஸ்டில் வி சம் ஒன் வி ஹவ் காட் த நோ டு க்ளோஸ் அனௌன்ஸ் தட் டிசிஷன். அதாவது எல்லா கிரிக்கெட்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப்ல வந்து கிரிக்கெட் ஜேர்னியை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு எண்ட் பண்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், பட் ஆனா நீங்க ரொம்ப ஏர்லியா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எமோஷனலான ஃபீலிங்காகவும் இருக்கு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நம்ம ரெண்டு பேருக்குமே எப்பயுமே இருக்கும். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் ஸ்கீப் ஐ ட்ரிப் மை ஹர்ட் யூ. அதாவது என்னன்னா, நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா, நம்மளோட யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் மாகி ஆன் யுவர் கிரேட் கிரிக்கெட் கரியர், உங்களோட கிரிக்கெட் கரியர் ரொம்ப ரொம்ப கிரேட் ஆனது, அதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 2007 அண்ட் 2011 வந்து வேர்ல்ட் கப் லிப்டிங் பண்றதுக்கு வந்து நம்ம டுகெதரா நம்மளோட கண்ட்ரியை வந்து பெருமைப்படுத்துறதுக்கு நம்ம ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப அதிகமான இடத்துல யூஸ் ஆயிருக்கு. சோ என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோனி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அடுத்த நிமிஷத்திலேயே வந்து சுரேஷ் ரெய்னாவும் ஐ எம் ஆல்சோ ஜாயின் வித் யுவர் ஜேர்னி அப்படின்ற மாதிரி அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயமா தான் இருந்தது. அண்ட் ரிக்கி பாண்டிங், ஆஸ்திரேலியோட முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆர் த பிரில்லியன்ட் இன்டர்நேஷனல் கரியர், உங்களுடைய இன்டர்நேஷனல் கரியர் வந்து ரொம்ப ரொம்ப கரியரா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐ லவ் டு என்ஜாய் வித் எவ்ரி கான்டெஸ்ட், வி ஹேட் அ பிளேயர், நவ் ஸ்டில் வி ஹேவ் த ஃபைன் வே டு ஸ்டாப் வின்னிங் கேம்ஸ் அகேன்ஸ்ட் த டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சேயிங் இட் த பர்சன் ஃபியூ வீக்ஸ் டைம். அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் IPL அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிக்கி பாண்டிங் வந்து IPL டீமோட கேபிட்டல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸோட கோச்சா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆஸ்திரேலிய பிளேயரான, ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பரான கில்கிறிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆல்வேஸ் த பிளஷர் டு பிளே அகேன்ஸ்ட் யூ மாகி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. யூ ஹாவ் த ஓன் ஸ்டைல் அண்ட் அது மட்டும் இல்லாம யூ ஹாவ் த ஓன் வே அண்ட் த டோனி வே, உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழி உங்களுடைய வழி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆஸ்திரேலிய பிளேயரும் அண்ட் IPL ஃபேமஸ் ஆன சென்னை பிளேயரான வாட்ஸன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ட் அது மட்டும் இல்லாம என்னுடைய IPL சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL விளையாண்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ வாண்ட் வெயிட் ஃபார் த அனதர் எக்ஸைட்டிங் IPL வித் யூ, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தலை இஸ் த கிரேட்னஸ், தலையோட கிரேட்னஸ்ன்ற மாதிரி தலைன்னு சொல்லிட்டு அவரும் ட்வீட் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்மளுடைய பாகிஸ்தானுடைய அதிரடி பேட்ஸ்மேனான ஷாகித் அப்ரிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் த ட்ரூ லெஜண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர், அதாவது என்னன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர்லயே வந்து ஒரு லெஜண்டான இந்தியன் கிரிக்கெட்டர்னா அது நீங்க தான், அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன், இந்திய டீமோட கிரேட்டஸ்ட் கேப்டனும் அது நீங்க தான், கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் கெரியர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அனில் கும்ப்ளே, இந்திய அணியோட முன்னாள் ஸ்பின் பவுலரும் அண்ட் டெஸ்ட் டீமோட கேப்டனா இருந்த அனில் கும்ப்ளே என்ன சொல்லிருக்காங்கன்னா, கங்கிராச்சுலேஷன் MS Dhoni, கிரேட் இன்டர்நேஷனல் கரியர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உங்களோட சேர்ந்து விளையாடுனது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் கீப்பர் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிருக்காரு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிருக்காரு. IPL சென்னை சூப்பர் கிங்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பவுலரா இருக்கிற நம்மளோட அஸ்வின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தி லெஜண்ட் ரிட்டையர் இஸ் ஓன் ஸ்டைல் அஸ் ஆல்வேஸ், அவரோட சொந்த ஸ்டைல்லயே வந்து அந்த லெஜண்ட் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்காக நிறைய கப்ஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க, 2011 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2020 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாம IPL மூணு கப்பா இருக்கட்டும், எல்லாமே வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். IPL வின் பண்ணும் போது அவரோட கூட நான் இருந்தது என்னோட மெமரபிள் டேவா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து டோனியை குறிச்சு அவங்களுடைய மெமரிஸையும் அவங்களுடைய வார்த்தைகளையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தொடர்ந்து எங்க சேனல் நாங்க கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.